ஹலோ, வணக்கம். எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்காக தான் லாஸ்ல இருந்து தப்பிக்க முடியும் இல்லையா? ஆனாலும் சில பேர் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன், 1 வருஷம் 2 வருஷம் கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்றேன், லாங்கர் டைம் ஃப்ரேம்ல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க இருப்பாங்க. 1 வருஷம்னா அதிகபட்சம் ஒரு 3 வருஷத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்கணும்னு நினைக்கும்போது மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது இல்லையா? ஒரு சின்ன அளவாவது லாஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்க பண்டெல்லாம் பார்த்தோம்னா கடந்த 6 வருஷமா நெகட்டிவ் ரிட்டர்னே கொடுக்காம இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டுகள் ஸ்கீம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்னே கடந்த 6 வருஷத்துல கொடுக்கல. அது என்னென்னங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பரோடா பிஎன்பி பரிபாஸ் அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்டுங்கிறது, இது கடந்த 2018லேருந்து டேட்டா இருக்குது. 2018லேருந்து 2023 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குதுன்ட்டு 2018ல் மைனஸில் போகல, 0.41 பாசிட்டிவில் தான் இருக்குது. அது ஜீரோவில் தான் இருக்குது, 0.41 தான் இருக்குது, நெகட்டிவ்க்கு போகல. அது 2019ல் 16% தான் இருக்குது, 2020லையும் 14%. 2020ல் கோவிட் வந்தது, அதனாலுமே அப்போ வந்து நல்லா மேலே மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறிட்டனால இதுவும் 14% மேலே ஏறி 21, 22, 22ல் பார்க்கும்போது 4% தான் வந்திருக்குது, 23ல் மறுபடியும் 21% வந்திருக்குது. நம்ம கனரா ரெபக்கோ ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட் பார்த்தோம்னா அது அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, 2018ல் 1.27 வந்திருக்குது. இது 2023ல் பார்த்தோம்னா 19% வந்திருக்குது. நிறைய அசட் அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்ட் பார்த்தோம்னா 2018ல் 1.28 இருந்திருக்குது, 2023 பார்த்தோம்னா 19% இருந்திருக்குது. அது அடுத்தது ஸ்ரீராம் அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்டு, அது 2018ல் 1.17 இருந்திருக்குது, 2023 பார்த்தோம்னா 20.88 இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஹைபிரிட் ஃபண்டு 1, 2, 3, 4 ஹைபிரிட் ஃபண்டு 2018 ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பரோடா பிஎன்பி பரிவாஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2019 பார்த்தோம்னா பரோடா பிஎன்பி பிரைவஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, மற்ற ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை விடவே ஸ்ரீராம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2020ல் கனரா ரெபக்கோ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. 2021ல் பார்த்தோம்னா மிரே அசட் தான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாக மற்ற ரெண்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. 2022ல் பார்த்தோம்னா கனரா ரெபக்கோ கீழே போயிடுச்சு, மிரே அசட்டு அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பரோடா பிஎன்பி பரிவாஸ் 4% இருக்குது, மற்ற நாளை விட இது கொஞ்சம் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. 23ல் பார்த்தோம்னாலும் பரோடா பிஎன்பி பரிவாஸ் தான் பெட்டராக கொடுத்துருக்குது. மற்ற ஃபண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஹைபிரிட் ஃபண்டில் இது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குது. இதுக்கு அடுத்து வரதெல்லாம் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு, ஆதித்ய பிர்லா, ஆக்சிஸ் ஆர்பிட்ரேஜ், பந்தன் ஆர்பிட்ரேஜ், பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிட்ரேஜ், பரோடா பிஎன்பி பரிவாஸ் ஆர்பிட்ரேஜ், டிஎஸ்பி ஆர்பிட்ரேஜ்னு. இப்போ இந்த ஃபண்டுகள்லாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் 6% இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் ரொம்ப கம்மியாக 2.94 தான் கொடுத்துருக்கு 2018ல். இதோட டிஎஸ்பி கூட 5.44 வந்துருக்குது. அதுக்கப்புறம் 2019 பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த 6% ப்ளஸ் ஆர் மைனஸ் 6%, பேங்க் ஆஃப் இந்தியா அப்பவும் எல்லாத்தையும் விட கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. 2020ல் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 4% ப்ளஸ் ஆர் மைனஸ் 4%, 2021ல் பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3%, அப்பவும் பேங்க் ஆஃப் இந்தியா கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான், எல்லா வருஷமும் பார்க்கும்போது கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்குது பேங்க் ஆஃப் இந்தியாவில். 2022ல் பார்த்தோம்னாலும் பேங்க் ஆஃப் இந்தியா கம்மியாக தான் இருக்குது. 2023ல் தான் கொஞ்சம் எட்டி பிடிச்சிருக்குது, இதெல்லாம் 7% இருக்குது, இது ஒரு 6%ஆக வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி தான் 2%, 3%லாம் கம்மியாக இருந்தது. இப்போ 2023ல் தான் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு 1% மட்டும் கம்மியாக கொஞ்சம் எட்டி பிடிச்சிருக்குது இந்த ஃபண்டுகளை, மற்ற ஃபண்டுகளை. அது இதில் பார்த்தோம்னா இதுவும் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுகள் எல்லாமே, எடல்வைஸு, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்எஸ்பிசி, ஐசிசி ப்ரொடியூசர், இன்வெஸ்கோ, ஜேஎம், கொடாக் ஈக்விட்டி, நிப்பான் இந்தியா, பிஜேஐஎம், எஸ்பிஐ, இப்படி இதுவும் எல்லாமே ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு தான். இது எல்லாமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 6% ப்ளஸ் ஆர் மைனஸ் 6% 2018ல் வந்துருக்குது. 2019லையும் அதே தான், 2020லையும் 4% ப்ளஸ் ஆர் மைனஸ் 4%, ஜேஎம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 2% 2.56 தான் வந்திருக்கு, மற்றதெல்லாம் 3% 4% மேலே போயிருக்குது. 2021ல் பார்த்தோம்னாலும் ஜேஎம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது,
மற்றதெல்லாம் அது 3.8 3.6 3.4 அப்படிங்கிற அளவில் இருக்குது மற்ற ஃபண்டுகள்லாம். 2022 எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4%. ஐசி இன்வெஸ்ட்கோ மட்டும் 5% போயிருக்குது, மற்றதெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4% வந்துருக்குது. 2023 பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் 7% அப்படிங்கிற கணக்கில் வருது. ஜெயம் பார்த்தோம்னாலும் அந்த வருஷம் 6.64 வந்துருச்சு, மற்ற வருஷம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, இந்த வருஷம் 6.64 ரீச் பண்ணிடுச்சு. மற்றதெல்லாம் ஒரு 7%க்கு மேலே இருக்குது. பிஜிஐஎம் இந்தியா ஆர்பிட்ரேஜ் ஃபண்டும் ஒரு 6% கீழே இருக்குது. ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃபண்டுகள் எல்லாமே ஒரு சிலது ஹைபிரிட் ஃபண்டு, 4 ஃபண்டு ஹைபிரிட் ஃபண்டு, மற்ற எல்லாமே ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு. ஹைபிரிட் ஃபண்ட்னா ஃபுல்லாக ஈக்விட்டியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு டெப்த் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 75% ஈக்விட்டிலையும் ஒரு 25% டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்டுகளில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் 25% மொத்தமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஹைபிரிட் ஃபண்டுகளில். மற்ற ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுலாம் கிட்டத்தட்ட 100% 99% ஈக்விட்டி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, டெப்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 1% தான் டெப்ட்லையோ இல்லை கேஷாவோ வச்சுருப்பாங்க. அந்த 99% வந்து ஈக்விட்டியில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்ரஸிவ் ஃபண்டு பார்த்தோம்னா 75% கேஷ் மார்க்கெட்லையும் 25% டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இதோட ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள் 7% 6% அப்படிங்கிற அளவு தான் வருது. ஹைபிரிட் ஃபண்டுகளில் ஈக்விட்டி ஓரியன்டாக இருக்கிறனால அது கொஞ்சம் ஈக்விட்டி அதிகமாக இருக்கிறனால அவரோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது. ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுகளோட ரிட்டர்ன் வந்து 7% அப்படிங்கிற அளவுலேயே இருக்குது. ஏன்னா இது வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுகள்லாம் நம்ம கேபிட்டல் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், பெருசாக கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஈக்விட்டியில் தான் நம்ம கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குறது ஈக்விட்டி ஃபண்டுகள் தான். மார்க்கெட் இறங்கினாலும் நமக்கு பெருசாக நஷ்டமாகாமல் இருக்கிறது இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, டெப்ட் ஃபண்டுகளோட இது இன்னும் கொஞ்சம் சேஃபானது. டெப்ட் ஃபண்டுகளோட நமக்கு அதிகமான எக்ஸ்போசர் டெப்ட் ஃபண்டில் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா டெப்ட் ஃபண்டு கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு மேக்ஸிமம் வந்து 75% கேஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குதுங்கிறதுனால கவர்மெண்ட் பில்ஸு, ட்ரெஷரி பில்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு அது பெரிய அளவில் கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கேபிட்டல் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ இந்த ஃபண்டுகளை வாங்க சொல்ல ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நீங்களே யோசித்து முடிவு பண்ணுங்க. எப்பவுமே சொல்கிறது மாதம் மாதமோ இல்லை வார வாரமோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோ கூட சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ கூட நமக்கு லாபம் அதிகமாகும். உங்கள் குழந்தைங்க பேரில் இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அவங்க பெருசாக போது ரொம்ப வருஷம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதில் அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி ஆரம்பிங்க. எப்பவுமே சொல்கிற விஷயம், எல்லா பணத்தையும் ஒரே ஃபண்டுலையோ இல்லை ஒரே கம்பெனி ஷேர்லையோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ செக் பண்ணி பார்த்து அதில் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். ஒன்று ப்ராஃபிட்டில் இருந்தாலும் ஒன்று லாஸில் இருந்தாலும் ஒன்று ப்ராஃபிட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.